ஜெயலலிதாவோட மரணம் தொடர்பா விசாரணை கமிஷன் அமைக்க முயற்சிக்கும் போதுதான் தனக்கு பிரச்சனை வந்தது அப்படின்னு முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் குற்றம் சாட்டியிருக்காரு. ஜெயலலிதாவோட 69வது பிறந்த நாள் தமிழகம் முழுவதும் சசிகலா அணியினர் தனியாகவும் ஓபிஎஸ் அணியினர் தனியாகவும் கொண்டாடிட்டு வராங்க. ஜெயலலிதா எம்எல்ஏவா இருந்து மறைந்த ஆர்கே நகர்ல முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் நலத்திட்டங்களை வழங்கி ஜெயலலிதாவோட பிறந்த நாளை கொண்டாடினாரு. அப்போ விழால பேசின ஓபிஎஸ் பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் ஆகிய மூன்று திராவிட இயக்க தலைவர்களை பின்னோற்றி வந்தவர் ஜெயலலிதான்னும், அவர்கள் மூவரோட அறிவு ஆற்றல் குணநலன்னு எல்லாம் ஒருங்கே பெற்று வளர்ந்தவர்னு புகழாரம் சொல்லியிருக்காரு. மேலும் ஜெயலலிதாவால 1.5 கோடி தொண்டர்கள் கொண்ட இயக்கமா மாற்றி காட்டிய அதிமுகவை யாராலையும் அசைக்க முடியாதுன்னு சொன்ன ஓபிஎஸ் ஜெயலலிதாவோட மரணம் தொடர்பாக விசாரணை கமிஷன் அமைக்க முயற்சிக்கும் போதுதான் தனக்கு பிரச்சனை ஏற்படுதாகவும் குறிப்பிட்டிருக்காரு. ஜெயலலிதாவோட மரணத்துல புதஞ்சிருக்கிற பல்வேறு சந்தேகங்களை உரிய நீதி விசாரணை மூலமா வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொன்ன ஓபிஎஸ் அதிமுகவையும் அதன் கட்சியையும் மீட்டெடுக்கும் தர்ம யுத்தம் தான் தற்போது நடந்துட்டு இருக்குன்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.